கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஹீரோஸ் படமோட நிறைய ஹீரோயின்ஸ் படம் வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து த்ரிஷா மேடம் படம் வந்து கர்ஜனை, அப்புறம் பரமபத விளையாட்டு, அப்புறம் சன்னி லியான் மேடம் அவங்க படம் ஒன்று வீரமாதேவின்னு ஒன்று போயிட்டுருக்கும் போது, ஆண்ட்ரியா மேடம் படம் எப்படியாவது பண்ணோம் அவள் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். என்னடா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுக்கு வந்து அவங்க தான் கரெக்டான ஆப்டான ஒரு ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாம் கட்ஸ் இருக்குது, என்னம்மா காட்டுக்குள்ளே எங்கே வேணால் பூந்து இப்படி போமா அப்படி போமா நான் சட்டு சட்டு சட்டுன்னு இப்போ பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் எனக்கு இன்னும் என்ன ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு விஷயம்லாம், டைரக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோக்கு வந்து இந்த கதைக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே எத்தனை பாட்டு சார்னு கேட்டுருவேன். அவர் என்னை பார்த்துட்டு இந்த படத்தில் பாட்டே இல்லைங்க அப்படின்னு, அப்புறம் எதுங்க இங்கே வந்தீங்க என்ன மேட்ருங்க அப்படின்னா, ஒன்லி படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தாங்க பேசணும் அப்படின்னாரு. கண்டிப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ஆண்ட்ரியா மேடம் வந்து எனக்கு அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் பாஸ்கர் ராஸ்கல் படத்தில் வந்து பாடி கொடுத்தாங்க. இந்த படத்தில் அவங்க நடிக்கிற படத்தில் அவங்கள பாட வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கவலைப்படாத, ரீ ரெக்கார்டிங்கில் எங்கேயாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கா 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 கான்னு கத்திடலாம் அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணிட்டு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ மைனாவில் தொடங்கின இந்த வாழ்க்கை இப்போது கா வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே வெற்றி படங்கள் தான் உங்களுக்கு சார், நீங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான். ஸோ கண்டிப்பாக காவும் வந்து, ஏன்னா காடை தொட்டாலே வந்து அது பிரம்மாண்டம்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ஸ்பெஷாலிட்டி, சார் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் வந்து உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த படம் வந்து வெற்றி படம். ஆண்ட்ரியா மேடம் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் வெற்றி படம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காடுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் போடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலட் 15 இயர்ஸ் இருந்தாலும் ஃபைலட் பண்ணிவிட்டு ஆண்ட்ரியா மேடம் தான் போனேன், எந்த கேள்வியும் கேட்கல. அப்புறம் எஸ்பி சார் மறக்க முடியாது, அந்த கரெக்டான ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வச்சு நான் இருக்கேன் உங்களுக்கு, ஸோ உங்களை உட்கார வைக்கிறேன் சொல்லி நான் உட்கார வச்சாங்க ஜான் மேக் சார்ட்ட. இப்போ தான் அப்போ போயிட்டுருக்கு. ஸோ இல்லை சாங் எதுவும் இல்லை, பாருங்கள் படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பேச்சும் வந்து படம் ரிலீஸ் டைமில் அப்போ பேசலான்னு அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக பேசினா எல்லாருக்கும் கஷ்டம். ஸோ வணக்கம். இங்கே வந்தது ஐ எம் வெரி ஹாப்பி. முக்கியமானது ரிஷிங் இஸ் வண்டர்ஃபுல் மேன், ஜான் மேக்ஸ் ப்ரொடியூசர், அவர் ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஸ்மால் ஃபில்ம்ஸ். அண்ட் தென் டியர் நாஞ்சல் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். சினிமா தெரியும் அவருக்கு, அவர் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிவிட்டு, அந்த வார்த்தை என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிவிட்டு என் ஃபோனில் என்னை கவுத்துட்டாரு. ஜான் மேக்ஸ் ஒஃபிஷியலி சொல்லிட்டார் எனக்கு சம்பளம் கிடையாதுன்னு. படத்துடைய ஹீரோயினும் நான் கிடையாது, ஹீரோன்னு நான் கிடையாது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது.